ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் மகாபாரதத்தின் ஆதி பருவம் என்ற முதல் பருவத்திலே ஒரு கிளைக்கதையை நாம் பார்க்க முடிகிறது என்ன கதைன்னு பார்த்தா மாண்டவியர்னு ஒரு முனிவர் இருந்தார் அவர் மிகப்பெரிய தபஸ்வி அவர் அனைத்து வேதங்கள் சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டு ஒரு ஆசிரமம் ஒரு குடில் அமைத்து கொண்டு அதில் உட்கார்ந்து தவம் புரிந்து வந்தார் மெளனவிரதமும் கடைபிடிச்சாரோம் ஏன்னா பொதுவாகவே நாம் பலரிடம் எத்தனையோ விஷயங்கள் பேசுகிறோம் இறைவனை தவிர்ந்த பல விஷயங்கள் பேச பேசத்தான் நம்ம மனசும் அந்த விஷயங்கள் எல்லாம் போகிறது அதனால் நாம் இறைவனுடைய திருப்பெயர்கள் இறைவனுடைய புகழை மட்டும் பேசிக்கொண்டு மற்ற விஷயங்கள் பேசுவதை தவிர்த்தாலே நம்ம மனசுங்கிறது நம்முடைய வசப்பட்டுடும் அதை உணர்ந்த இந்த மாண்டவியர் யார்கிட்டையும் எதுவும் பேசாமல் இறைவனுடைய திருப்பெயரை மட்டும் ஜபம் செய்து கொண்டு இப்படியே மௌனவிரதத்தோடு தவம் புரிந்து வருகிறார் அந்த ஊரில் சில திருடர்கள் வழிப்பறி கொள்ளையடிச்சிட்டு பணமூட்டையோடு ஓடி வராங்க காவலாளிகள் அவங்கள துரத்திட்டும் வராங்க அந்த திருடர்கள் ஒளியறதுக்கு இடம் கிடைக்குமான்னு பார்த்தாங்க இந்த மாண்டவிய முனிவருடைய ஆசிரமம் இருந்தது இவரோ கண்ணை மூடி உட்காந்து தவம் புரிகிறார் அதனால இங்கே ஒழிஞ்சிக்கலான்னு சொல்லி இவரோட ஆசிரமத்தில் ஒரு மூலையில் பண மூட்டையை வச்சாங்க ஒரு அறைக்குள்ளே போய் இந்த திருடர்கள்லாம் ஒழிஞ்சிட்டாங்க தேடி வந்த காவலாளிகள் திருடர் எங்கே திருடர் எங்கேன்னு தேடி பார்த்துட்டு கடைசியாக இந்த இடத்துல ஒரு ஆசிரமம் தான் இருக்குது ஒருவேளை அங்கே போய் அவங்க ஒழிஞ்சிருக்கக்கூடும்ன்னு சொல்லிட்டு மாண்டவியரோட ஆசிரமத்துக்குள்ளே காவலாளிகள் வராங்க வந்து மாண்டவிய ரிஷியை பார்த்து இங்கே யாராவது திருடர்கள் வந்தார்களா என்று கேட்குறாங்க ஆனால் அந்த மாண்டவிய ரிஷி தன்னுடைய தப்ப சக்தினால் திருடர்கள் வந்ததை பார்த்துட்டார் ஆனால் அவர் என்ன பண்ணாராம் அவர் தான் மௌன விரத்தத்தில் இருக்கார் இறைவனை தவிர எதுவும் பேச மாட்டார் அதனால் என்ன பண்ணிட்டார் அப்படியே உட்காந்துருந்தார் திருடர்கள் வந்தாங்களா பணம் மூட்டை கொண்டு வந்தாங்களா எல்லா கேள்வியும் கேட்டாங்க காவலாளிகள் மாண்டவிய முனிவர் எந்த பதிலும் சொல்லலை காவலாளிகளுக்கு சந்தேகம் ஒருவேளை இந்த முனிவர் பதில் சொல்லாமல் இருக்கிறத பார்த்தா இவரும் திருடங்களுக்கு கூட்டாளியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஆசிரமத்தை சோதனை போடுவோன்னு காவலாளிகள் சோதனை போட்டு பார்த்தா ஒரு மூலையில் பணமூட்டை இருக்கு இன்னொரு அறைக்குள்ள பார்த்தா தேடி வந்த மொத்த திருடர்களும் இருக்காங்க அப்போ இயல்பாகவே என்னாகும் ஓஹோ இந்த முனிவர் தான் இந்த கூட்டத்துக்கே தலைவர் போல இருக்குது பணமூட்டையே திருடி வர சொல்லியிருக்கார் திருடர்களுக்கும் அடைக்கலம் கொடுத்துருக்கார் இந்த முனிவர் தான் கொள்ளை கூட்டத்தின் தலைவர் அவங்கெல்லாம் இவங்களுக்கு கீழே உள்ளவங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக முனிவரோடு கொள்ளையர்களையும் கைது செஞ்சுட்டு போய் ராஜா முன்னாடி நிறுத்தினாங்க காவலாளிகள் ராஜா கேள்வி கேட்டார் முனிவர் அப்போதும் பதில் சொல்லலை அதனால் ராஜா என்ன பண்ணான்னா இவங்க எல்லாரையும் சூலத்து மேலே படுக்க வச்சு கொன்னுடுங்க அதுதான் தண்டனைன்ட்டான் ஏன்னா மக்கள்லாம் பாவம் உழைச்சி சம்பாதிச்ச காசை வச்சு பயணம் செய்யும்போது வழிப்பறி பண்ணி அதுவும் ஒரு முனிவர் வேஷத்தில் இருந்து இந்த தவறான காரியத்தை செய்யலாமா போலிச்சாமியார் போல இருக்கு அதனால் சூலத்தின் மேல் ஏற்றி இந்த அத்தனை கொள்ளையர்களையும் கொன்று விடுங்கள் என்று தீர்ப்பு கொடுத்தான் ராஜா அதே மாதிரி எல்லா கொள்ளையர்களையும் சூலத்தை குத்தி அது மேலே படுக்க வச்சாங்க எல்லா கொள்ளையர்களையும் இறந்துட்டாங்க ஆனால் இந்த மாண்டவிய முனிவர் சூலத்தை குத்தி அது மேலே முனிவரை படுக்க வச்சா அவர் தான் பெரிய தபஸ்வியாச்சே அவர் நம்மை போன்ற சாமானியமானவர் இல்லை அந்த சூலத்தின் மேலே படுத்திருக்கார் ஆனால் அவருக்கு உயிர் போகலை நாள் கணக்காச்சு கணக்காச்சு உயிர் போகலை அது மேலேயே படுத்திருந்தார் வியந்து போயிட்டாங்க காவலாளிகள் ராஜாட்ட போய் சொன்னாங்க அன்ன ஒரு மாதம் முன்னாடி அந்த ஒரு சாமியாரை சூளத்தில் குத்தி கொல்ல சொன்னீங்களே சூளத்து மேலே இன்னும் படுத்திருக்கார் உயிரே போகலைன்னாங்க வியந்து போனால் ராஜா அப்படின்னா ஒரு உண்மையிலேயே பெரிய சாமியார் போலருக்கு பெரிய முனிவர் போலருக்கு நாம் தெரியாமல் அவர்கிட்ட போய் அபச்சாரப்பட்டுட்டோமேன்ட்டு அவரை உடனே சூளத்திலிருந்து இறக்கி விடுங்கள்னா ராஜா ஆனால் சூளத்திலிருந்து இறக்க பார்த்தால் இத்தனை நாட்கள் அதிலேயே இவர் இருந்ததுனால இவரோட உடம்புலேருந்து சூளத்தை பிரிக்க முடியல என்ன பண்ணுறதுன்னு பார்த்தான் ராஜா வேறொரு அந்த கத்தியையே அல்லது இரும்பு சாமானையே வெட்டக்கூடிய எந்திரத்தை கொண்டு வந்து அதனால் சூளத்தின் ஒரு பகுதியை வெட்டி எடுத்துட்டான் அதனால் சூளத்தின் மீதமுள்ள பகுதி மட்டும் அந்த முனிவருடைய உடல்லேயே இருந்ததான் அதுலேயும் என்னாச்சு முதுகில் குத்தி மேலே வந்ததில் மார்பலை சூளத்தின் ஒரே ஒரு ஆணி மட்டும் முன்னாடி நீட்டி இருந்தது தான் அதனால் ஆணி மாண்டவியர் என்றே அந்த முனிவருக்கு பெயர் வந்துருச்சு இந்த நிலையில் அவரோட கூட இருந்த மற்ற முனிவர்கள்லாம் செய்தி கேள்வி பற்றி அவரை வந்து பார்க்குறாங்க பார்த்தா மார்பிள் ஆணியோட ஆணி மாண்டவியராக இவர் வரார் ஏன் சுவாமி எந்த உயிருக்கும் தீங்கிழைக்காதவராச்சே நீங்கள் எந்த ஒரு ஜீவராசி அது ஈயோ எறும்போ ஒரு புல்லோ பூண்டோ எல்லாத்துக்கும் நீங்கள் தானே செய்வீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு போய் இப்படி ஒரு நிலைமையான எல்லாரும் வருத்தப்பட்டாங்க அப்போ மாண்டவிய முனிவர் சொன்னாரான் எனக்கே இது சந்தேகமாக இருக்குப்பா நான் வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்ச எந்த தப்பும் பண்ணலை இருந்தாலும் எனக்கு ஏன் இந்த தண்டனை நான் யமனையே போய் கேள்வி கேட்குறேன் யமனைத்தானே தர்மராஜன்னு சொல்கிறோம் தர்மம் நீதி இதெல்லாம் யமன் தானே வழங்கணும் நான் அந்த யமனை போய் கேள்வி கேட்கிறேன்னு நேராக இந்த மாண்டவிய முனிவர் யமனுடைய லோக்கத்துக்கு போனார் யமனை பார்த்து கேள்வி கேட்கிறார் யமனே நீ எனக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைக்கும்படியாக நீ பண்ணி வச்சிருக்க பார் அந்த ராஜா சூளத்தில் மாசக்கணக்காக என்னை குத்தி வச்சிருந்தான் அடையாளம் இன்றும் மார்பிலே இந்த ஆணி இன்னும் மிச்சம் இருக்கிறது பார்த்தாயா நான் என்ன தவறு செய்தேன் என்று கேட்டார் மாண்டவியர் அப்போ யமன் சிரிச்சிட்டே சொன்னானா அது வேற ஒன்றும் இல்லை நீங்க சிறுவராக இருக்கிற காலத்தில் என்ன பண்ணீங்கன்னா அதாவது ஒரு சின்ன சின்ன பறவைகள்லாம் போச்சு அந்த பறவைகளின் வால் பகுதியை சின்ன ஊசியை வச்சு நீங்கள் குத்தினீங்க பறவைகளின் வால்பகுதியை ஊசியால நீங்க குத்தினதுக்கு தண்டனையாகத்தான் சூலத்தால் உங்களை குத்தும்படியாக நான் பண்ணிட்டேன்னு யமன் பதில் சொன்னானோ அப்போ மாண்டவியர் சொன்னார் ஒரு சிறுவன் தவறு செய்கிறான்னா அதுக்கு அவனை தண்டிக்கவே கூடாது ஏன்னா அறியாத வயசுல தெரியாமல் பண்ணக்கூடிய தவறு அதுக்கு நீ எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துட்டே இல்லையா நீ நீதி விட்டாய் அதனால் யமனே நான் உனக்கு சாபம் தருகிறேன் நீ போய் பூமியில் பிறக்கணும்னு சொல்லி யமனை சபித்து விட்டாராம் மாண்டவியர் அப்போ இந்த கதையிலேருந்து ரெண்டு நீதிகள் நமக்கு தெரிகிறது முதல் நீதி என்னென்னா நாம் எந்த ஜீவராசிக்கும் தீங்கிழைக்கக்கூடாது இவர் தெரியாமல் அந்த சின்ன வயசில் சில பறவைகளுடைய அந்த வால் பகுதியை ஊசியால் குத்தியதின் விளைவு பின்னாடி இவருக்கு எவ்வளோ பெரிய தண்டனை கிடச்சிது இது மாண்டவியர் விஷயத்தில் பார்க்குறோம் அதனால் யாருமே ஒருத்தரை மனசளவில் கூட நாம் புண்படுத்தக்கூடாது அது ரொம்ப முக்கியம் ரெண்டாவது என்னென்னா தப்புன்னு செஞ்சால் யார் செஞ்சாலும் அது தப்பு தான் இப்போ யமனே ஒரு சிறுவன் செய்த தவறுக்கு அவனை இவ்வளோ பெருசாக பின்னாடி அடிப்பதுங்கிறது தவறு அந்த தவறை யமன் செஞ்சுட்டாங்கிறதுனால இந்த முனிவர் யமனுக்கே சாபம் கொடுத்தார் ஏன்னா நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அது யமனாக இருந்தாலும் தப்பு செஞ்சால் தப்பு தானே நீ போய் பூமியில பிறக்கணும்னு மாண்டவிய முனிவர் சபிச்சார் அதனால் யமன் வந்து பூமியில் பிறந்தான் அவர் தான் விதுரர் மகாபாரதத்தில் பார்க்குறோம் விதுரர்னு பெரிய ஞானி விதுர நீத்தின்னு ஒரு உபதேசம் பண்ணார் கண்ணன் கூட அந்த கௌரவர்களை பார்க்க செல்லும் போது பாண்டவ தூதனா போகும்போது விதுரர் வீட்டில்தான் போய் தங்கினான் என்றெல்லாம் விதுரரை பற்றி எத்தனை எத்தனை வரலாறு பார்க்கிறோம் அந்த விதுரர் யாருன்னா மாண்டவிய முனிவர் கொடுத்த சாப்பத்தினாலே யமன் வந்து பூமியில் பிறந்த அந்த யமனுடைய அம்சம் தான் விதுரர் என்றும் மகாபாரதத்திலே பார்க்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு நீதிக்கதை எந்த ஒரு உயிரையும் துன் துன்புறுத்தக்கூடாது யார் செய்தாலும் தவறு தவறுதான் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன்னு கூட சொல்றாங்க பாருங்க அதுபோல தவறு என்பது யாரும் இழைக்கக்கூடாது என்பதையும் இந்த கதை மூலமாக அறிகிறோம் நன்றி வணக்கம்